படம் செமையாக இருக்குது, உண்மையாக சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு நியூ ட்ரெண்டாக இருக்குது இந்த வாட்டி. அது நல்லாயிருக்கு, பார்க்கலாம் ஒரு தடவை, பார்க்கலாம் ரெண்டு வாட்டி நல்லாயிருக்குண்ணா, படம் நல்லா இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம். படம் ரொம்ப மொக்கண்ணா, பார்க்கவே வெறுத்துட்டோம், எப்போ தான் படம் முடியும்னு ஆயிடுச்சு. இதில் செகண்ட் பார்ட் வேறு எடுக்கிறோம் நாங்கள். ஏதோ கதை எப்படி எப்படியோ போகணும்னு பார்த்தா ரொம்ப மொக்கே போகுது. படம் நல்லாயிருக்கு, சூப்பராக யுவன் மியூசிக் செம்மையாக இருக்குது, ஆதிக் ராஜ் வேறு லெவல் சம்மதில், அஸ்வின் தாதா மாசு அல்டிமேட் சூப்பர் ஸ்டார், தலை தான் தலை தான் மாசு. இந்த தடவை பார்த்தது வேறு லெவலில் இது, அஸ்வின் தாதா கேரக்டர் அப்படியே இன்னொரு தலை ரஜினியை பார்த்த மாரி இருக்குது, எனக்கு தெரிய விட்டார் எல்லாரையும். படம் மொக்க படம், வேஸ்ட் 120 ருபீஸ் கொடுத்து பார்க்கறதெல்லாம் வேஸ்ட் பண்ணலாம், யூஸ் இல்லை. எதிர்பார்ப்போடு வந்தோம், அதாவது ஃபஸ்ட் டே போவோம் AAA-ன்னு, த்ரிஷா இல்லைனா மாதிரி போனோம் நினச்சோம், சரி கொஞ்சமாச்சும் எதிர்பார்த்தோம், ரொம்ப மொக்கையாக இருந்தது. படம் நல்லா இருக்குது, நிறைய ட்விஸ்ட் டேர்னு நிறைய இருக்குது. இப்போ சஸ்பென்ஸாக சொல்லிக்கிறாங்க செகண்ட் பார்ட் வருதுன்னு, பார்ப்போம் எப்படி இருக்குது. சிம்பு காண்டி பார்க்கலாம், சூப்பராக நடிச்சுக்கிறார், நல்லா இருந்துச்சு, நல்ல படம், சூப்பர் படம். பட்டு ஒரு வாட்டி பார்க்கலாம், அதுதான் ஃபேர் தான் படம், ரொம்ப அவ்வளோ நல்லலாம் இல்லை. அது செகண்ட் பார்ட் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க, சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க, அது வந்தால் ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு கெட்டப்புன்றது வந்து ஆக்சுவலாக மதுரை மைக்கிள்ன்றது வந்து சின்ன கெட்டப்பு, அது நார்மல் இதுன்ற. அஸ்வின் தாத்தா வயசானவர், ஆனால் வயசானவங்களை வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்கும் இது. இது அஸ்வின் தாத்தா தான், அஸ்வின் தாத்தா தான், அஸ்வின் தாத்தா தான். மதுரை மைக்கிள் தீம் மியூசிக் பங்கம், மதுரை மைக்கிள் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. மதுரை மைக்கிள் ஃபஸ்ட் ஹாஃப்னா பிஜிஎம்காக தான் படம், மொக்க படம், பிஜிஎம் தான் படத்தில், மதுரை மைக்கிள் தான். அது சான்ஸே இல்லை, வேறு லெவலில் பண்ணிடுறாரு. அஸ்வின் தாத்தா புதுசாக ட்ரை பண்ணிடுறாரு, பட் இருந்தாலும் பார்க்கலாம் சிம்பு காண்டி. செகண்ட் பார்ட் வந்து வெயிட் பண்ணலாம். மைக்கிள் மதுரை மைக்கிள் தான், இன்னும் கெத்தா பண்ணிக்கலாம் அவரை வச்சு, ஆனால் இன்னும் நிப்பாட்டாங்க. ஆனால் மதுரை மைக்கிள் என்ட்ரன்ஸ் நல்லா இருந்தது படத்தில், பெஸ்ட் சீனா அதை சொல்லலாம், மற்றபடி அட்டர் தான். தமிழ்நாடா நல்லா இருந்துச்சு, எனக்கு வந்து ஸ்டே ஆனிச்சிருந்து பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இப்போ மதுரை மைக்கிள் கொண்டதுக்கு அப்புறம் வந்து அது வந்து வேற ஒரு ட்ரெண்டில் இருக்கும், அதே மாதிரி இப்போ இது வேற ஒரு ட்ரெண்டில் இருக்கும். தமிழா தமிழ்னா ஸ்ரேயா, ஸ்ரேயா பங்கம் வேற லெவல். ஹீரோயினில் கேட்குறீங்களா, தமிழா அப்புறம் செல்வி கேரட் செம்ம, ஸ்ரேயா தாங்க, ஸ்ரேயா தாங்க. ஹீரோயினா, ஹீரோயின்காகலாம் படம் பார்க்கல, இதுக்காக பார்த்தோம். ஆனால் படம் மொக்க படம், வேஸ்ட்டு 120 வேஸ்ட். ஸ்ரேயாவும் அவங்க ட்ரெடிஷ்னலாக நல்லா இருந்தாங்க ஊர் சைடில் இருந்தேன், தமிழ் வந்து மாடர்னாக நல்லா நடிச்சிருந்தாங்க. இது ஸ்ரேயா தான் செம்ம பண்ணாங்க, அவங்க பேசுகிறதுலாம் செம்ம இருந்துச்சு. அவங்க ட்ரெண்ட் சாங் செம்மையாக இருந்துச்சு. விஷயம் நல்லா இருக்குன்னா அஸ்வின் தாத்தா தீம் ஃபைட் சீன் சம்பவம் வேறு. இது சாங் போட்டாங்க, இது நானும் லவ் பண்ணுறேன் சாங் வந்து போடவே இல்லை, சர்ப்ரைஸ் சாங் அல்டிமேட். அது வேற தம்மனா டான்ஸ் சாங் வேற லெவல். அந்த அகினாஃபுல்லாம் சாங் நல்லா இருந்துச்சு, எல்லா சாங்ஸும் நல்லா இருந்தது, அதில் எல்லாமே சூப்பராக இருந்தது, எல்லாமே தெரிய விட்டாரு. விஷயலாவா ட்ரெண்ட் சாங் நல்லா இருந்தது, இல்லை எனக்கு பிடிக்கல. ட்ரெண்ட் சாங் நல்லா இருந்துச்சு, அப்புறம் ஃபஸ்ட் சாங் வந்து லிரிக்ஸ் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் சாங்கில், ஸோ அது கண்டிப்பாக ட்ரெண்ட் சாங் தான் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அவங்க பழைய பாட்டெலாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, ஆனால் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணி ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் இருந்துச்சு, ரெண்டு படமும் ரெண்டு ஹாஃபும் முக்கியமாக தான் இருந்தது, ரெண்டுமே செகண்ட் ஹாஃப் தான் வேறு லெவல். ஃபஸ்ட் ஹாஃப் மை மதுரை மைக்கிள், அஸ்வின் தாத்தா தான் அந்த இன்டர்வியூலே வேறு லெவலாக இருந்தது, ரெண்டுமே நல்லா இருக்குது. எனக்கு அந்த என்ட்ரன்ஸ் சீனும் காரில் அந்த கோலிஸோட சீன் மட்டும்தான் படத்தில் பிடிச்சது, மற்றபடி நான் என்ஜாயே பண்ணல. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, அதில் வந்து நல்ல ஒரு புது இதுவாக இருந்துச்சு, நல்ல புது சிம்புவை பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் தான் எப்பவுமே நல்லா இருக்கும். அவுட் ஆஃப் ஃபைவ் ஒரு 3.5 கொடுக்கலாம், ஒரு 3 கொடுக்கலாம், டீ தரலாம் 1, அதுவே பெஸ்ட், அதுவே லீஸ்ட்னு கொடுத்தேன் 4.5 4.6 தரலாம், சால்டாக தரலாம். 1 பிலோ தான், பிலோ 1 தான். 5 வந்து 3 கொடுக்கலாம், 2.5 கொடுக்கலாம். படம் பரவாயில்ல சார், ஒரு மாதிரி இருக்குண்ணா, நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்குது படம். அதாவது காட்டுவாசிகளை பற்றி நல்லா இருக்குது படம், செம்ம டக்கர் நல்லா இருக்குது. நம்ம லைஃப் ஏற்ற காட்டுவாசிங்க முதல்ல எப்படி இருந்தாங்கன்ட்டு நம்மளை இப்போ காட்டுறாங்க, அதுதான் காட்டுவாசிங்க. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது படம், செம்மையாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது படம். சரி, போன வாட்டி யார் யார் நடிச்சதில் கடம்பன் அதே கான்செப்ட் தான், காட்டை அழிக்காமல் இது பாதுகாக்கிறது தான், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல், ஒரு நல்ல படம் பார்க்கலாம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேருமே பரவாயில்ல, நல்லா ஆக்ட் பண்ணிருக்கிறாரு, நல்லா பார்சல்ல தான், நல்லா பாடம் சூப்பராக கிரியேட் பண்ணிட்டு அவருக்கு தான் அது கரெக்டாக வரும். அந்த காட்டுவாசி படத்துலாம் அவருடைய கெட்டப்பு அவருடைய உடம்புக்கு அதுதான் அதுதான் கரெக்டாக வரும். அதாவது ரியல் காட்டுவாசிங்களே காமிச்சிருக்காரு அவர், படம் சாம டக்கர் வந்து பார்க்கலாம். ஃபுல் ஆக்டிங் ஃபுல்லாக சூப்பர், ரொம்ப எமோஷனலாக, எமோஷனல் டைப், வழக்கமெல்லாம் இல்லாமல் எமோஷனல் டைப்பாக இருக்குது. ஆ, நல்லா நடிச்சிருக்கிறாரு,
ஏதோ ஒரு காட்டுவாசி மாதிரி ஒரு நல்லா இருக்கு பாக்கிறேன். நல்லா நடிச்சிருக்காருங்க. ஆனா அவருடைய ஸ்பீக்கிங்கே எதுவுமே இல்ல, பட் இருந்தாலும் படம் செம்மையா இருக்கு. இல்ல கரெக்டா நடிச்சிருந்தாரு, எந்த ஒரு இதுவும் சொல்ல எந்த ஒரு டிராபேக்கும் இல்லாம. ஆக்சுவலா அவருக்கு ஸ்பீச்சே கிடையாது அதிகமா, மோஸ்ட்லி ஃபுல்லா அந்த ஆக்டிங் மோனோ ஆக்டிங் அந்த மாதிரி தான். கண்டிப்பா அவரோட இது வரைக்கும் நடிச்ச படங்கள்ல அவர் இருக்கிறதும் இப்ப ஒரு ஜெயம் ரவி டிஃப்ரெண்டா தெரியுறாரு. பரவாயில்ல சார், நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிருக்காங்க. ஹீரோயின்ஸ்லாம் டான்ஸ்லாம் பக்கா, அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஹீரோயினை செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போகிற மாதிரி தெரியல, தமிழ் இண்டஸ்ட்ரியில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் டான்ஸ் பிரபுதா கொடுக்குறாங்க, சூப்பராக இருந்துச்சு. எல்லா சங்கமும் நல்லா தான் இருக்கும் சார். அதான் அவர் இந்த பாட்டு வந்து அம்மா நீ அழகம்மா சாமட்டாத பாஸ் அரிஜா வழக்கம் போல் சாங்ஸ்லாம் மிரட்டிருக்காரு. வண்ணங்களின் மகன் பீரந்தான் அந்த சாங் நல்லா இருந்தது. பாட்டுலாம் ஃபஸ்ட்டு பாட்டு சூப்பராக இருந்துச்சு, ஹீரோனி டான்ஸ் அவங்க சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து காட்டுக்குள்ளே ஒரு சாங், அந்த ஃபாரஸ்ட் மக்கள்லாம் எப்படி வாழறாங்க அப்படின்ட்டு, அந்த சாங் நல்லா இருந்தது. இல்லை நல்லா, எந்த சாங்னு சொல்ல தெரியல, பட் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் சார் சூப்பராக இருக்கு. இதில் எதுவுமே சொல்ல தெரியல, இந்த படம் எல்லாமே ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. நல்லா என்டர்டெய்னிங்காக போது கரெக்டாக இருக்கு. ஐயோ ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இல்லைங்க, படமே சம தான், சொல்லதா தேவையில்ல, படமே சம. ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி, செகண்ட் ஹாஃபில் எமோஷன், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லாங்க இருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே காட்டியிருக்காங்க, சிட்டிக்குள்ளே இருக்குள்ள ரொம்ப இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக போயிருந்தாலும் நல்லா, சிட்டி இருந்தாலும் காமெடியாக போயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து இந்த நேச்சுரலாக காட்டும் போது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. மொத்தம் அஞ்சு மார்க் படத்துக்கு நாலு மார்க் தரலாம், நாலரை மார்க் கொடுக்கலாம் தாராளமாக. யார் நான் சொன்னால் அஞ்சு மார்க்கும் கொடுக்கலாம். நாலு நாலு மார்க் கொடுக்கலாம். ஃபைவ் மார்க்கே போடுங்க. த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம். ஃபோர் கொடுக்கலாம்.